கொரோனா தொற்றுலேருந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்ற ஒரே வழி வேக்சின் போடுறது மட்டும்தான். நான் என்னோட வேக்சினை போட்டுக்கிட்டேன், நீங்களும் சீக்கிரமாக போட்டுக்கோங்க அப்படின்ற வகையில் இந்தியன் டீம் கேப்டனான விராட் கோலி இப்போ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. இந்த இயர் நடந்துட்டு இருந்த ஐபிஎல் 2020 மேட்சஸ் வந்து கோவிடோட அஃபெக்ட்னால தான் நின்று போச்சு. நிறைய பேர் அவங்களோட சொந்த ஊர்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள இருக்க ஒரு சில பிளேயர்ஸ்க்கு கோவிட் அஃபெக்ட் ஆச்சு. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இந்த சமயம் கோவிட்ல இருந்து நம்ம எல்லாருமே தப்பிக்க ஒரே வழி வேக்சின் போடுறது மட்டும்தான். நான் என்னோட வேக்சின் எடுத்துக்கிட்டேன், நீங்களும் சீக்கிரமா எடுத்துக்கங்கன்ற வகையில விராட் கோலி வேக்சின் எடுத்திருக்காரு. அண்ட் அந்த இமேஜுமே இப்ப அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல அப்டேட் பண்ணிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கா. இப்ப மும்பை டீமோட பிளேயரான பியூஷ் சாவ்லாவோட அப்பா இப்போ கோவிட் அஃபெக்ட் காரணமா இறந்து போயிருக்காரு. அவரோட குடும்பத்தாருக்கு பலரும் தங்களோட இரங்கல்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. ஐபிஎல் நின்று போனதுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களோட ஃபேமிலியோட போய் செட்டில் ஆயிட்டாங்க. இந்த சமயத்துல சாவ்லாவும் வீடு திரும்பும் போதுதான் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆகிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போனப்ப அது கோவிட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகி அவருக்கான ட்ரீட்மெண்ட்டும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா அவரோட உடம்புக்கு எந்த ஒரு சிகிச்சை பலனும் ஏற்காம அவர் இப்ப இறந்து போயிருக்காரு. கிரிக்கெட் துறையை சார்ந்த பலரும் சாவ்லாவோட குடும்பத்துக்கு தன்னோட ஆறுதலை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இது ரிலேட்டடா சாவ்லா அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல என்ன அப்டேட் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட அப்பா பிரமோத் குமார் சாவ்லா இன்று இயற்கை எழுதியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப வருத்தத்தோட உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ரீசன்ட் டேஸா அவரு கொரோனாவால அஃபெக்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருந்தாரு. இந்த சமயம் தான் எந்த ஒரு சிகிச்சை பலனும் இல்லாம அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட ஆன்மா சாந்தி அடைய நீங்க எல்லாருமே வேண்டிக்கங்க அப்படின்ற வகையில ஒரு கோரிக்கையும் விடுத்திருந்தாரு. சுரேஷ் ரெய்னா, ஈஸ்வர் பாண்டே, ஆர் பி சிங், அங்கித் பவ்னின்னு பல கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்களோட அனுதாபங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே ராஜஸ்தான் டீமை சேர்ந்த பிளேயரான சேதன் சக்காரியாவோட அப்பா கோவிடால அஃபெக்ட் ஆகி இறந்து போனாரு. இப்ப மறுபடியும் சாவ்லாவோட அப்பாவும் கோவிட் அஃபெக்ட் காரணமா இறந்து போன விஷயம் கிரிக்கெட் துறையை சார்ந்த பலர் மத்தியில ஒரு சோகமான விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு.